கருத்து கணிப்பு முடிவுகள் பாஜக ஆட்சி முடிய போவதை காட்டுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். பாஜக ஆட்சி முடிவுக்கான கவுண்ட் டவுன் தொடங்கிவிட்டதாகவும் உறுதி. கர்நாடகாவில் எடியூரப்பா மகனை எதிர்த்து ஈஸ்வரப்பா வேட்புமனு தாக்கல். இருவரும் ஷிமோகா தொகுதியில் போட்டியிடுவதால் பாஜகவில் வலுக்கும் உட்கட்சி மோதல். கோவையில் நேரம் கடந்து அண்ணாமலை பிரச்சாரம் செய்ததை தட்டி கேட்டவர்கள் மீது தாக்குதல். பாஜகவினரின் வன்முறையில் திமுகவினர் உட்பட பலர் காயம். கோவையை வன்முறை களமாக மாற்ற பாஜக முயற்சி செய்வதாக திமுக புகார். தேர்தல் அதிகாரிகள் மற்றும் போலீசார் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவையில் நள்ளிரவில் வன்முறையில் ஈடுபட்ட பாஜகவினர் 4 பேர் மீது வழக்கு பதிவு. காயமடைந்தவர் அளித்த புகாரின் பேரில் பீலமேடு போலீசார் நடவடிக்கை. கோவையில் தேர்தல் விதிகளை மீறி பிரச்சாரம் செய்ததாக அண்ணாமலை மீது வழக்கு பதிவு. இரவு 10 மணியை கடந்தும் தேர்தல் பிரச்சாரம் செய்த புகாரில் நடவடிக்கை. திருப்பூரில் GST வரி குறித்து கேள்வி எழுப்பிய பெண் மீது பாஜகவினர் தாக்குதல். ஆட்டுப்பாளையம் பகுதியில் இங்க வந்து GST பத்தி கேட்டேன் சொல்லி என்னை கை வைக்கிறாங்க. இங்க பாருங்க, நீங்க பேசுங்க பாருங்க. இது வந்து அண்ணா நான் மறுச்சனா? ராமநாதபுரத்தில் OPSக்கு வாக்களியுங்கள் என்று ஓ பன்னீர்செல்வத்தின் போட்டி வேட்பாளர்கள் சுவரொட்டி ஒட்டியதால் பரபரப்பு. பாஜக வழக்கறிஞர் அளித்த புகாரின் பேரில் சுவரொட்டிகள் அகற்றம். மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு 1000 ரூபாய் வழங்க எந்தவித தடையும் இல்லை. தமிழ்நாடு அரசின் திட்டங்களை தொடர தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி பெற தேவையில்லை எனவும் தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கம். வரலாறு காணாத விலை உயர்வால் இன்றும் புதிய உச்சம் தொட்டது தங்கம் விலை. சென்னையில் சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 54,440 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளியின் விலையும் இதுவரை இல்லாத வகையில் அதிகரிப்பு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 1 ரூபாய் 50 காசுகள் உயர்ந்து 90 ரூபாய்க்கு விற்பனை. ஈரோட்டில் 24,000 சேலைகள் பதுக்கப்பட்ட குடோனுக்கு வைக்கப்பட்ட சீலை அகற்ற சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார் தரப்பின் மனு தள்ளுபடி. திருவள்ளூர் தொகுதி ஆரம்பாக்கத்தில் பெண்களுக்கு பாஜகவினர் பணப்பட்டுவாடா செய்த விவகாரம். பறக்கும் படை அதிகாரி அளித்த புகாரில் நொச்சிக்குப்பத்தை சேர்ந்த பாஜக பிரமுகர் மீது போலீசார் வழக்கு பதிவு. சென்னையில் பிரதமர் மோடி உருவம் பொறித்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்து அட்டைகள் பெட்டி பெட்டியாக பறிமுதல். உரிய ஆவணம் இன்றி எடுத்து செல்லப்பட்ட 44 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 667 கிராம் தங்க நகைகள் குறித்தும் விசாரணை. தேர்தல் விதிமீறல் புகாரில் ஈரோடு தொகுதி தமாக வேட்பாளர் விஜயகுமார் மீது வழக்கு பதிவு. GK வாசன் பிரச்சாரத்தின் போது விதிகளை மீறி கட்சி கொடிகளை கட்டிய புகாரில் நடவடிக்கை. கோடை வெயில் சுட்டரித்த நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கனமழை. குன்னூரில் 12 சென்டிமீட்டர் கொட்டி தீர்த்த மழை. நெல்லை சேர்வலாறில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவு. தென்காசி சுற்று வட்டாரத்தில் பெய்த திடீர் கோடை மழையால் குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரிப்பு.
பாதுகாப்பு கருதி மெயின் அருவியில் பொதுமக்கள் குளிக்க தடை. உலக புகழ்பெற்ற மீனாட்சியம்மன் கோயில் சித்திரை பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். வரும் 19ஆம் தேதி மீனாட்சியம்மன் பட்டாபிஷேகம், 21ஆம் தேதி திருக்கல்யாணம். கோவையில் இன்று ராகுல்காந்தி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரே மேடையில் தேர்தல் பிரச்சாரம். மதுரையில் வாக்கு சேகரிக்கிறார் அமித்ஷா. அரியலூர் மாவட்டம் செந்துறை பகுதியில் சுற்றித் திரியும் சிறுத்தையால் பொதுமக்கள் அச்சம். தேவையின்றி மக்கள் வெளியே நடமாட வேண்டாம் என வனத்துறை அறிவுறுத்தல். டெல்லியில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த சதித்திட்டம் தீட்டப்படுவதாக புகார். ஒன்றிய பாஜக அரசு மீது டெல்லி ஆம் ஆத்மி கட்சி அமைச்சர் அதிஷி பகிரங்க குற்றச்சாட்டு. சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறைகளை தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர வேண்டும். தலைமை தேர்தல் ஆணையருக்கு முன்னாள் அரசு அதிகாரிகள் 87 பேர் அவசர கடிதம். இன்றைய ஆட்டத்தில் டெல்லி லக்னோ அணிகள் மோதல். சரிவிலிருந்து டெல்லி மீண்டு வருமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.